நாம சிவாஸ் மாஸ் சமையல்ல அருமையான சிக்கன் குருமா ரெடி பண்ணி இறக்கிட்டோங்க. அதுக்கு டிஃபனுக்கு சூப்பரா இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிட்டாங்க, அருமையா இருந்துச்சு. வரங்க, இப்போ அந்த சிக்கன் குருமால போட்டு எடுத்த அந்த சிக்கன் சுக்காவுக்காக ஒரு மூட்டையில கட்டி போட்டோம் இல்லையா, அருமையா வந்து வந்திருக்கு. இந்த சிக்கன் சுக்காவுக்கு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுல கொஞ்சமா போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இந்த சுக்காவுக்கு வேற எதுவும் தாளிப்பு எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டே நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த சிக்கன் குருமா வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரே ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கரண்டி இந்த குருமா ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கலாங்க. இதுக்கு வேற எதுவுமே வந்து நம்ம மசாலா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த குக்கரில் துணி கட்டி அது வேக வைக்கும் போதே அந்த மசாலாவில் நல்லா ஊறி இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி விழுதுலேயே இந்த இஞ்சியை நல்லா வதக்கி இருக்கிறோங்க. நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கன் அப்படியே எடுத்து போட்டுட்டு நல்ல சுக்காவாக வதக்கி கொடுக்கும்போது கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா அதில் அந்த மசாலா டீப்பாக உள்ள நல்லா அது ஊறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பிறகு கடைசியாக இறக்கி வச்சு மல்லித்தழை தூவி அழகாக சூப்பராக கொடுத்துடலாங்க. அந்த குழம்பு ஊற்றின பிறகு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த துணி மூட்டையை அப்படியே எடுத்து அதில் போட்டுடலாங்க. துணி மூட்டையில் இருக்கிற சிக்கன் மொத்தத்தையும் அதில் போட்டுடலாம். இந்த துணியை தனியாகவே வந்து நீங்கள் சோப்பு போட்டு கழுவி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு பத்திரம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம அதுக்காக வேறு துணி தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி குழம்பு செய்யும்பொழுது சுக்கா பண்ணுறதுக்கு அதை அந்த துணியை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அவசியம் வேணுன்றவங்க விட்டுக்கலாங்க. எண்ணெய் தேவையில்லை, நான் லிமிட்டாகவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. பாருங்க, நல்லா இதில் அந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி கொடுங்க. நல்லா கலக்கி கொடுத்துட்டு நல்ல ஒரு பதம் வரும்பொழுது அந்த மிளகுத்தூள் தூவி இறக்கலாங்க. இது பாருங்கள், அந்த குழம்பு ஊற்றி நல்லா அருமையாக வதக்கி கொடுத்தோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி கொடுக்கும்பொழுது அந்த எண்ணெய் கூடவே வந்து இந்த சிக்கனில் இருந்துருக்கிற அந்த கொழுப்பும் வந்து அப்படியே இறங்குது. பாருங்கள், இதை நம்ம துணி மூட்டையில் கட்டி அப்படியே வச்சுட்டோம் இல்லையா, அந்த கொழுப்பெல்லாம் வந்து இப்போ இறங்குது. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. அந்த மசாலா வந்து வேறு எதுவுமே போடலைங்க, இஞ்சி போட்டிருக்கோம். இந்த குழம்புல இருந்து நமக்கு கிடைச்ச அந்த காரமும் இந்த வெங்காயம் தக்காளி விழுது கொஞ்சம் போட்டு வதக்கியிருக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து நம்ம இதுக்காக மசாலா போட தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. மிளகு தூள் போட்டுக்கலாம். இப்போது பாருங்க, சூப்பராக இருக்கு. பாருங்கள், அந்த எண்ணெய் படலம் அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மொத்த சிக்கனுக்கும் படுற மாதிரி இந்த மிளகுத்தூள் போட்டுக்குங்க. நம்ம வீட்லேயே அரைக்கிற அந்த அரைச்சி எடுத்த மிளகுத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணுறது எப்பவுமே. அப்படியும் வந்து தேவைப்படுறவங்க சக்தி மசாலாவில் நம்ம மிளகுத்தூள் வருது. சக்தி மசாலா மிளகுத்தூள் ரொம்ப அருமையாக இருக்குங்க.
நம்ம வீட்லயே அரைச்சு மிளகு வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை தூவியாச்சுங்க சூப்பரா இருக்கு பாருங்க அது அருமையா அது ஒன்னோட ஒண்ணு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா சுக்காவா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க மிளகு தூள் போட்ட பிறகு அந்த நிறமே மாறுது பாருங்க அழகா இதை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மல்லித்தழையை தூவி எடுத்து கொடுத்துடலாங்க சூப்பரா இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்களேன் சிவாஸ் மாஸ் சமையல்ல சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம இந்த குருமா வைக்கும் பொழுதே துணியில மூட்டை மாதிரி கட்டி போட்டதுக்கு உண்டான பலன் இந்த செண்டு செண்டா பெப்பர் சுக்கா ரெடி ஆக்கிறதுக்கு தாங்க பாருங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம ஃப்ரீசர்ல எடுத்து வச்சு மக்ருனி செய்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு தாங்க இந்த குருமாக்காக யூஸ் பண்ணுவோம் மீதி அரை கிலோ இந்த பெப்பர் சுக்கா பண்ணிக்கிட்டோம் நம்ம இந்த கரோனா லாக்டவுன் டைம்ல வீட்டிலேயே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு விதமா நம்ம ஒரு கிலோ சிக்கன்ல செய்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பரா சாப்பிடுவாங்க பாருங்க இந்த பெப்பர் தூள் இந்த ரைஸ்ல போட்டு கடாய் சோறு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க அருமையா இருக்கும் இந்த கடாய் சோறு வந்து கடைசியா வந்து எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து நான் செய்யும் பொழுது இந்த மாதிரி கடாயில ரைஸ் கொஞ்சம் போட்டு பிடிச்சோறு பண்ணி கொடுத்துறது வீட்டில் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணலாமே பாருங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சுக்கா சிக்கன் பெப்பர் சுக்கா சூப்பராக இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாமே வேலூர் சிவகுமார்